அநேகமா இருந்தாலும் சரி என் ஓட்டத்தை முடித்து வெற்றியோடு
நான் அந்த வாழ்க்கையின் எல்லைக்கு வர விரும்புகிறேன் என்கிற ஒரு வாஞ்சு நம்மில் உண்டா? அதைத்தான் சொல்கிறாருங்க. இந்த எழுத்துக்களை எழுதினவர் பவுலடியார். என் ஓட்டத்தை முடித்தேன் என்று கூறுகிறார். எவ்வளவு வெற்றிகரமான ஒரு சாட்சி அது, இல்லையா? சரி, எப்படி ஆரம்பித்தார்? இவருடைய ஆரம்ப வாழ்க்கையை பற்றி ஆங்காங்கு சில காரியங்கள் நமக்கு வேதாகமத்திலே சொல்லப்படுகின்றன. We know a few facts about Paul's beginnings from scripture. தர்சு பட்டணத்திலே நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என்று கூறுகிறார். அதுல விசேஷம் என்னவென்றால், தர்சு பட்டணத்திலே ஒரு நல்ல ஒரு பெரிய பல்கலைக்கழகம் ஒன்று உண்டு. அது படிப்புக்கு பெயர் பெற்றது, கல்விக்கு பெயர் பெற்றது. A great university in Tarsus. That's where Paul grew up. அந்த பல்கலைக்கழகத்திலே அவர் ரோம கலாசாரத்திலிருந்து, எபிரேய கலாசாரத்திலிருந்து, கிரேக்க கலாசாரத்திலிருந்து என்னென்னவெல்லாம் நல்லது கிடைக்குமோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டார். கடவுளுடைய பெரும் திட்டத்தை பாருங்கள். தமக்கென்று ஒரு கூறிய கருவியை பயன்படுத்துவதற்காக எப்படி அவர் ஆயத்தப்படுத்துகிறார் பாருங்கள். See how God is preparing his instrument right from the early days. தம்முடைய சாட்சியிலே பவுல் என்ன சொல்கிறார்? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே, என் தாயின் கர்ப்பத்திலேயே என்னை தெரிந்து கொண்டார். இது நடக்குமா? ஆமையா, சரிதான். அது பவுலுக்கு பரவாயில்ல, எரேமியாவுக்கு பரவாயில்ல, யோவான் ஸ்நானகருக்கு பரவாயில்ல. இட்ஸ் ஆல் ரைட் ஃபார் தோஸ் கிரேட் பீப்புள் லைக் ஜெரமியா அண்ட் பால், பட் நாட் ஃபார் மீ. எனக்கு அல்ல. சொல்ல முடியுமா? அப்படியா சொல்லியிருக்குது வசனத்துல? 139வது சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார் தேவன்? கருவிலேயே நம்மேல் கருத்துள்ளவராக கர்த்தர் கண்காணிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார், இல்லையா? நாம் உருவாகும் பொழுது அவருடைய கரமும் இருக்கிறது, அவருடைய பார்வையும் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் குறித்து வைக்கிறார், கண்காணிக்கிறார் என்று பொருள்படும்படியாக 139வது சங்கீதத்திலே 14வது 11வது வசனங்களிலே தெளிவாய் சொல்லியிருக்கிறார். Very clearly God has said in Psalm 139, 14 and 15 that God's eyes are upon us, his concern is over us even when we were being conceived in our mother's womb. அப்போ யாருக்குரியது? எல்லாருக்குரியது. இங்க உட்கார்ந்திருக்கிற தங்கச்சி, தம்பி, உனக்கு உரியது. நீ பிறந்தது ஒரு விபத்து அல்ல. ஒருவேளை நீ யோசிக்கலாம், ஐயா உங்களுக்கு தெரியாது என்னுடைய பின்னணி, என் பின்னணி ரொம்ப மோசமானதாக்கும், என் குடும்ப பின்னணி ரொம்ப மோசமானதாக்கும், எப்படியோ விபத்தாக தற்செயலாக வந்து அவதரித்து விட்டேன், ஏன் தான் வந்தேன்னு யோசித்து துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், தற்கொலை செய்ய கூட நான் எண்ணி இருக்கிறேன், இல்லையா? உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட எண்ணங்களோடு. சொல்றதை கேள், கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை கவனி. நீ வந்தது ஒரு விபத்து அல்ல. உன் தாய் யாரானாலும் சரி, தகப்பன் யாரானாலும் சரி, ஒருவேளை தகப்பன் யாருந்தே தெரியாத நிலையா இருக்கலாம், தாயும் தந்தையும் இல்லை அனாதை என்கிற நிலையா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்மேல் அக்கறை உள்ளவராக கண்காணித்து உன்னுடைய பிறப்பிலே அவர் கரத்தை வைத்திருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், அன்புள்ளவர். சரி, அப்போ எல்லாருக்கும் அவருடைய திட்டம் என்று ஒன்று உண்டு. ஆனால் அந்த திட்டத்தை அறிந்து அதற்கு இணங்கி ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்கிறவர்கள் உண்டு. அதை சிதைத்து சின்னாபின்னமாக்கி தங்கள் வாழ்க்கையே பரிதாபமாக முடித்துக் கொள்கிறவர்களும் உண்டு. எந்த கூட்டத்தை நீ சேரப்போகிறாய்? வாழ்க்கையின் இறுதி கோட்டிலே வந்து நிற்கும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுவாயா, அல்லது எல்லாவற்றையும் அவமாக்கி விட்டேனே, வீணாக்கி விட்டானே விட்டேனே என்று அங்கலாய்ப்பாயா? பவுல் சொல்லுகிறார், என்னை அவர் தாயின் கர்ப்பத்திலிருந்து கண்காணித்தார், அழைத்தார். அப்போ தர்சுவிலே அவருக்கு கிடைத்த அந்த கல்வி அதெல்லாம் விபத்தாக ஏற்பட்டதல்ல. வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாம், ஆரம்ப அனுபவங்கள் எல்லாம் வீணானவை அல்ல. எல்லாவற்றையும் எடுத்து உன் வாழ்க்கையை உருவாக்குகிற குயவனாகிய தேவன், the great potter who molds your life, uses all the circumstances of the even earlier life, maybe unfortunate circumstances, all of that he uses because of his sovereign grace. அவருடைய பெரிய கிருபையினாலே எல்லாவற்றையும் எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். தர்சுவிலே அப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் பெற்றார். யாருக்கும் இல்லாத ஒரு சாக்கியம், இல்லையா? ஆக்ஸ்போர்ட்ல போய் நான் கற்றேன், ஏல்
பல்கலை கழகத்திலே ஹார்வர்ட் பல்கலை கழகத்திலே கேம்பிரிட்ஜ் பல்கலை கழகத்திலே நான் கற்றேன் என்று சொன்னா ஏதோ நமக்கு கொம்பு முளைத்த மாதிரி தானே அது ஒரு பெரிய சாக்கியமாக கருதுகிறோம் அப்படிதான் தர்சு பல்கலைக்கழகத்திலே நான் படித்து தேறினவன் என்று சொல்கிறார் அவருக்கு கிடைத்த ஒரு பெரும் சாக்கியம் தான் ஒருவேளை உனக்கு எனக்கும் அப்படி இருந்திருக்காது ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு கல்லூரியிலே ஒரு உயர்நிலை பள்ளியிலே அது கூட இல்லாத ஒரு நிலையிலே நாம் ஏதோ கல்வியை கற்று வந்தவர்கள் தான் ஆனா அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை எப்படி முடித்தோம் என்கிறது தான் பெரிய காரியம் சார் அது மட்டுமல்ல நாட் ஓன்லி தட் நாட் ஓன்லி இஸ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ஹி ஆல்சோ சேஸ் ஹி சாட் அட் த ஃபீட் ஆஃப் கமாலியல் கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்து கற்றவன் நான் என்று கூறுகிறார் பவுல் இல்லையா வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்ல நேரம் இல்லை ஆனா நீங்கள் பார்க்கலாம் வேதத்துல அவர் சொல்லுவது ஏன் கமாலியல் அங்கே உள்ள அங்கேக்குள்ள இறையியல் வல்லுநர்களிலே பெரியவர் இறையியலை கரைத்து குடித்தவர் நியாயப்பிரமாணத்தையும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களையும் கரைத்து குடித்தவர் முதிர்ந்தவர் அறிவிலே சிறந்தவர் ஹி வாஸ் அ கிரேட் தியோலஜியன் எ கிரேட் பைபிள் பர்சன் ஹூ நியூ தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் த லா கமாலியல் Saul or Paul was trained under him. அவருக்கு கீழாக கற்றவர் அவரால் கற்பிக்கப்பட்டவர் பெரிய சாக்கியம் அது பரிசேயர் அந்த நாட்களிலே வைராக்கியத்தோடு இருந்த ஒரு மத கூட்டம் இது யூதர்களுக்குள்ளே பரிசேய கூட்டத்தை சேர்ந்தவர் மற்ற யூதர்கள் எல்லாம் சிலருக்கு எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றே தெரியாது Some of them did not know the tribal background. ஆனா இவரோ என்ன சொல்கிறார் நான் பென்யமீன் கோத்திரத்தான் எபிரேயரில் எபிரேயன் என் கோத்திரம் என்னவென்று எனக்கு தெரியும் ஐயா நான் பிறந்தவன் எப்படி பிறந்தவன் யாருக்கு பிறந்தவன் எந்த வம்சத்துல வந்தவன் என்றெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுத்தார் நம்மிலே சிலருக்கு வாலிப தம்பிமாரே தங்கச்சிமாரே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பல வாய்ப்புகள் கதவை தட்டி கொண்டிருக்கின்றன ஆம் பொருளாதாரத்திலே ஒரு பின்னேற்றமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது உண்மைதான் தேர் இஸ் எ ரிசெஷன் அண்ட் அ பேக்வர்ட்னஸ் இன் அவர் எக்கானமி அண்ட் இன் த எக்கனாமிக்கல் ஏரியா பட் ஸ்டில் The opportunities are as high as the sky today for a young person. ஒரு வாலிபருக்கு இன்றைக்கு இருக்கும் வாய்ப்புகள் வானத்துக்கு எவ்வளவு உயரமா இருக்கோ வானம் அவ்வளவு உயரமான வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு வானத்திலேயே கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு ஒருவேளை என் காலத்தில் இல்லாத வாய்ப்புகள் இன்றைக்கு உனக்கு உண்டு ஆகினாலே நமக்கு என்ன பலவிதமான எண்ணங்கள் வருகின்றன பலவிதமான ஆசைகள் பலவிதமான திட்டங்கள் அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று எண்ணுகிறோம் இல்லையா நல்லது There's nothing wrong in being ambitious and want to climb high. அதெல்லாம் நல்லதுதான் ஆனா ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் உன்னை உருவாக்கினவர் கர்ப்பத்திலே இருந்து உன்னை கண்காணிக்கிறவர் எனக்குன்னு ஒரு திட்டம் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அதையெல்லாம் மறந்துவிட்டு அதை பற்றி கொஞ்சமும் அக்கறை இல்லாதபடி கடவுளாவது கத்திரிக்கையாவது யாரையா பார்த்தது அதெல்லாம் இப்போ இருக்கிற உலகத்திலே சமுதாயத்திலே எல்லாரும் வாழ்கிறபடி தான் நாமும் வாழ வேண்டும் ஏன் கூட படித்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் மாணவிகளானாலும் சரி மாணவர்களானாலும் சரி அவருடைய பேச்சு தானே நம்ம அதிகமாக பாதிக்கிறது பெற்றோரின் பேச்சை பார்க்கலும் சக மாணவர்கள் சக மாணவிகளுடைய பேச்சு தானே நம்ம அதிகமாக பாதிக்கிறது ஆகனால அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் சொல்வதை எல்லாம் வாயப்படுந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் நம்மை பாதிக்கிறது அவர்களுடைய திட்டங்கள் அவருடைய பெரிய பேராவல்கள் எல்லாம் நம்மையும் பாதிக்கின்றன நாமும் அப்படி வர வேண்டும் என்று யோசிக்கிறோம் ஆனா ஒன்றை மறந்து விட்டோம் நம்மை திட்டமிட்டு கண்காணித்து வளர்த்து வருகிறவர் நம் தேவன் நம்மை உருவாக்கினவர் அவரை மறந்து நீ வாழ்வாயானால் நீ வாழ்வாயா வாழ முடியுமா ஒரு சின்ன பையன் நூல்கண்டை தன் கையில் எடுத்து நூல்கண்டு நல்லா இருக்குது இது எப்படி இருக்குது அடுத்த முனை எங்க இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லி அந்த நூல்கண்டோடு நூல் பந்தோடு விளையாட ஆரம்பிக்கிறான் லிட்டில் பாய் இஸ் டேக்கிங் அ பால் ஆஃப் த்ரெட் இஸ் ஃபேசினேட்டட் ஹி பிகின்ஸ் டு ப்ளே வித் இட் என்ன ஆகிறது நூலை பிரிக்க பிரிக்க ஆனந்தமா இருக்கிறது வாழ்க்கையும் அப்படித்தான்
எல்லாம் ஆனந்தமா இருக்குது. எங்க பார்த்தாலும் தமாஷ் தான், எங்க பார்த்தாலும் ஆனந்தம் தான், எங்க பார்த்தாலும் கேளிக்கைகள் சிற்றின்பங்கள் ஏராளம். பணம் எவ்வளவு அதிகமாக பெருகி வருகிறதோ, வாய்ப்புகள் எவ்வளவு பெருகி வருகின்றனோ, அதுபோல கேளிக்கைகளும் இன்றைக்கு சிற்றின்ப வாய்ப்புகளும் ஏராளமாகி வருகின்றன. இந்த நாட்களிலே இதெல்லாம் அனுபவித்து, இந்த விட்டா வேற நமக்கு கிடைக்காது என்று சொல்லி அனுபவித்து, அந்த பையன் அந்த நூல் பந்தை நூல் கண்டை வைத்து விளையாடுவது போல விளையாடி கடைசியில அந்த நூல் எல்லாம் வெளியே வந்தாச்சு. அந்த நூல் எல்லாம் கேக்குறியா தங்கச்சி, இந்த நூல் எல்லாம் இவன் கையில சிக்கி போய் அப்படியே இருக்கிறது. என்ன செய்வான், நூலை திருப்பி போட முடியுமா? கேன் ஹி புட் த த்ரெட் பேக் ஆன் தட் பால் ஆஃப் த்ரெட்? ஹி ஹஸ் ரிமூவ்ட் இட், இட்ஸ் ஆல் டேங்கிள்ட் அப் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். வாட் கேன் யூ டூ? என்ன செய்வான் அவன்? அழுதான், அழுதான். அதுதானே செய்ய முடியும், அழுதான். ஹி கிரைட், ஹி குட் நாட் புட் இட் பேக். ஒருவேளை உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சின்ன பின்னமாகி சிதைந்து போய் நீ தாந்தோண்டித்தனமாய் எங்கெல்லாமோ தெரிந்தாய், என்னவெல்லாமோ செய்தாய், கண்டதையெல்லாம் நாடி சென்றாய், விருப்பமானதையெல்லாம் எடுத்துக்கொண்டாய், அனுபவிக்கிறேன் என்று எண்ணினாய். இல்லை, நீ இப்பொழுது சிக்கலில் இருக்கிறாய், திண்டாட்டத்தில் இருக்கிறாய். ஒருவேளை கண்ணீர் சிந்தி இருக்கிறாய். இல்லைன்னு சொன்னா, நான் வாலிப பையன்யா, நான் எப்படி அழுவேன், நான் பொம்பளை இல்லையே. சரி, பொம்பளை இல்லைதான், ஆனா ரகசியத்தில் அழுகிறாய் இல்லையா, உன் உள்ளத்தில் அழுகிறாய் இல்லையா? Aren't you crying in your heart because you say you are a man and you cannot cry publicly, but yet you are crying? ஆனாலும் நீ அழுகிறாய். இந்த நூல் எல்லாம் இப்போ சிக்கலாகி இப்போ உன் கையில் இருக்கிறது, என்ன செய்யறது? அருமையான சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கை அவருக்கென்று வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அவரை ஒதுக்கி உதாசீனம் செய்து வரம்பிலை வைத்துவிட்டு உன் விருப்பப்படி நீ வாழ்வாயானால் அதற்கு விளைவுகள் உண்டல்லவா? நிச்சயமாக உண்டு. லைஃப் இஸ் கிவன் டு யூ அஸ் காட்ஸ் கிஃப்ட். இஃப் யூ டோன்ட் ரெக்கக்னைஸ் தட் அண்ட் பிளே வித் இட் அண்ட் டூ ஆஸ் யூ லைக், தேர் ஆர் கான்சிக்வன்சஸ் அண்ட் யூ ஹாவ் டு பேர் த கான்சிக்வன்சஸ் பிகாஸ் காட் இஸ் த ரூலர் அண்ட் த மாரல் ரூலர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், த சாவரின் லார்ட், அண்ட் யூ கேனாட் எஸ்கேப். சார், அப்படிப்பட்ட நிலையிலும் அவர் விட்டு விடுவாரா? பவுல், அவரை பற்றி தானே இப்ப படித்து வருகிறோம். அவருடைய எழுத்துக்களிலே, அவருடைய பேச்சிலே, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான அவரை ஆட்கொண்ட ஒரு சத்தியத்தை நமக்கு தெரிவிக்கிறார். அது என்ன தெரியுமா? கிருபையின் சத்தியம். கிருபை, கிருபை, கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற எனக்கு, கொஞ்சமும் தகுதியற்ற எனக்கு தேவன் காட்டுகிற தயவு. God's mercy extended to me, though I don't merit it. God's unmerited favor is grace. And that had a great part in Paul's life. அந்த கிருபை அவரை விரட்டி பற்றி பிடித்து கொண்டது. ஆமையா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவருக்கு செய்தாரு, எனக்கு செய்வாரா? ஏன் செய்ய மாட்டாரு? ஏன் செய்ய மாட்டாரு? உனக்கு செய்கிறார் தங்கச்சி, தம்பி. யாரும் உனக்காக கவலைப்படுகிறவர்கள் என்று யோசிக்காத. என் பின்னணி எப்படி ஐயா? அப்பா இல்லை, அம்மா இல்லை, அப்பா யாருனே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து வளர்கிற நான், எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் பிடிபடல. என் வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் உண்டு, என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இங்க பாரு, கர்த்தர் என்ன சொல்கிறார், உன் வாழ்க்கையில ஒரு நோக்கம் உண்டு, அதை நீ எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? யார் சொன்னதை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அவர் சொல்லுகிறதை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையே? அதனால்தான் உன்னை அந்த கூட்டத்துக்கு இன்று ராத்திரி கொண்டு வந்திருக்கிறார். உன்னை நேசிக்கிறார் அவர். உன் வாழ்க்கையில அவர் ஒரு திட்டத்தை, நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீ எந்த வழியிலே சென்றாலும், தாறுமாறான வழிகளிலே சென்று உன் வாழ்க்கை இன்றைக்கு சிதைத்திருந்தாலும், சின்னாபின்னமாக்கி இருந்தாலும், உன்னை அவருடைய கிருபை தொடர்ந்து வருகிறது. அதனாலதான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய His grace pursues us, it follows us. That's why he's brought you to this meeting tonight, though you did not plan to come to this meeting. அந்த கிருபை பற்றி பிடித்து கொள்ளும்படி இடம் கொடுக்கலாமா? ஒரு ஏகாந்தமான ஒரு இடத்துல, பாலடைந்த ஒரு கல்லறை தோட்டத்தில்,
ஒரே ஒரு கல்லறை. அந்த கல்லறை புதுப்பிக்கவோ பூ போடவோ யாரும் கிடையாது. ஒரு கல்லறை தனியாக ஏகாந்தமாக அந்த இடத்துல இருக்கிறது. ஆனா அந்த கல்லறைக்கு பக்கத்துல போய் யாருடைய கல்லறையா இருக்கும் இது? ஹூஸ் டூம், ஹூஸ் கிரேவ் இஸ் திஸ்? இட்ஸ் இன் சச் எ டிலாபிடேட்டட் கண்டிஷன் என்று யூ கோ அண்ட் சீ தட். போய் பார்த்தா யார் பேருன்னு பேரையே காணும். அப்பா யாரு, அம்மா யாரு, எந்த ஊரு, எந்த கோத்திரம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் அங்க கொட்ட எழுத்துக்களில எழுதியிருக்கிறது. என்ன அது? மன்னிக்கப்பட்டவர் என்று எழுதி இருக்கிறது. தி திங் தட் இஸ் ரிட்டன் இன் பிக் லெட்டர்ஸ், நத்திங் எல்ஸ் ஆன் தட் டூம் இஸ் திஸ் ஃபர்கிவன், மன்னிக்கப்பட்டவர். என்னுடைய கல்லறையிலே நான் போன பிறகு அது மட்டும் எழுதி இருந்தால் போதும், ஃபர்கிவன், மன்னிக்கப்பட்டவன். வேற என்னையா வேணும் உனக்கு? கிருபை, கிருபையினாலே தூக்கி எடுத்து என்னை மன்னித்து அங்க கொண்டு போயிருக்கிறாரே. வேற எதையும் பத்தி நான் சொல்றதுக்கு லாயக்கு இல்லை. ஐ கான்ட் போஸ்ட் அபவுட் எனி திங் எக்ஸப்ட் திஸ் ஃபர்கிவன். ஆம், அந்த கிருபை பற்றி பிடிக்கிறது உனக்கு தெரியுமா? வாழ்க்கையில பல அனுபவங்களை கொண்டு வந்து முள்ளுகளை வாழ்க்கை பாதையிலே போட்டு நாம் யோசிக்கிறோம், ஏன் கடவுள் இந்த முள்ளுகளை போடுகிறார், ஏன் நமக்கு இந்த துன்பம், ஏன் நமக்கு இந்த இடுக்கண் என்று. எல்லாவற்றையும் அவர் கிருபையினாலே தான் போட்டிருக்கிறார், கிருபையினாலே தான் வைத்திருக்கிறார். எதற்காக? உன்னை திருப்புவதற்காக. அவர் பேசினார், நீ கேட்கவில்லை. அவருடைய மெல்லிய சத்தத்தை நீ கேட்கவில்லை. அவர் வசனத்தின் மூலமாய் பேசினார், ஊழியர்களின் மூலமாய் பேசினார், கூட்டங்களின் மூலமாய், ஆராதனைகளின் மூலமாய் பேசினார், நீ கேட்கவில்லை. எப்படி உன்னை கேட்க வைக்க முடியும்? How can he make you to listen to him? He put thorns in your way, blocked your way, brought some unhappy situations in your life. ஆனாலும் கிருபை. All this is because of grace. அவர் என்ன சொல்லுகிறார்? துன்பமாகத்தான் இருக்குது உனக்கு, துக்கமாகத்தான் இருக்குது, வேதனையாகத்தான் இருக்குது, ஆனாலும் நான் சொல்றத கேட்க மாட்டியா? என் பக்கமா திரும்ப மாட்டியா? பல திட்டங்கள் வைத்திருந்தா எல்லாம் தகடுபடியாகி விட்டன. பல கனவுகள் கண்டா எல்லாம் இடிந்து விட்டன. பல வழிகளிலே சென்றா எல்லாம் அடைபட்டு விட்டது. தன்னும் தனியாய் கைவிடப்பட்டவனைப் போல், விட்டவளைப் போல் நிற்கிறாயே, இப்பொழுதாவது என்னை நோக்கி திரும்புவாயா? கிருபையினாலே நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் கிருபையினாலே வந்தவை. All these events and circumstances are because of grace. Will you turn to me now? பெரிய பேராசை இருக்கு. என்ன பேராசை? கமாலியேலின் சீஷன், தர்சு பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றவர், யூத சமுதாயத்தில் பெரிய முன்னணியில் நிற்க வேண்டியவர் என்று சொல்லி அன்றைக்கு யூதர்களுக்கு பெரும் தொல்லையாக இருந்த கிறிஸ்தவ வழியை, மார்க்கத்தை அழிக்க முற்பட்டார். He started destroying Christianity and the church because that was the way he thought he could climb up among his Jewish people. ஆனா கிருபை விட்டுடுமா? முரட்டாட்டமாய் கர்த்தருக்கு விரோதமாய் நீ பல காரியங்களை செய்து, ரகசியத்திலே பாவம் செய்து, விபச்சாரத்திலே ஈடுபட்டு, குடிவெறியிலும் போதைப் பொருள்களை எடுத்துக்கொள்வதிலும் ஈடுபட்டு நிற்கிறாயே இன்னைக்கு இந்த இரவுல இந்த கூட்டத்துல கூட, விட்டுவிடுவாரா உன்னை? இல்லை, உன்னை பற்றி தொடர்ந்து வருகிறார், இங்கே கொண்டு வந்திருக்கிறார். He has followed you up, brought you here. You might have sought to destroy your life with drugs and drunkenness, but he is after you. அப்படி தான் இவரையும். என்ன செய்தார்? தமஸ்குவுக்கு கோபத்தோடு போகிற ஒரு வேளையிலே, கோபம் ஏன்? மனசாட்சி குத்துகிறது. அவர் அறிந்திருந்த நியாயப்பிரமாணமும் அவரை வாட்டுகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி வாழவில்லை என்பது அவருக்கு தெரியும். அப்படி கோபம், யார் மேல கோபம் என்றே தெரியவில்லை, இல்லையா? சிலருக்கு தங்களுடைய சொந்த வாழ்க்கையில போராட்டங்கள், தாறுமாறுகள் காணப்படும் பொழுது கோபம் அதிகமாய் காணப்படும்.
ஐயா என்ன பண்ணுவாரு வீட்ல கண்ணல கண்பட்டவர்களை எல்லாம் அடிப்பார் மனைவியை அடிப்பார் மகனை அடிப்பார் மகன் எதிர்த்துடுவான் அதனால மகளை அடிப்பார் அவளும் கூட எதிர்த்துடுவான் அதனால அந்த சின்ன பிள்ளையை பிடிச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கிடுவார் அதுவும் கிடைக்கலன்னு சொன்னா பூனைக்குட்டி ஏதாவது இருந்தா அதை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிருவாரு ஏன் அந்த ஆளுக்கு இவ்வளவு கோபம்னு பாக்குறவங்க எல்லாம் சொன்னா ஏன் கோபம்னா உள்ள போராட்டம் இல்லையா உன் வாழ்க்கையில உண்மைதானே அம்மா உனக்கும் அப்படிதான் நீ பேசுற பேச்சு நீ பிள்ளைகளை திட்டுகிற திட்டு அடிக்கிற அடி எல்லாம் உன்னுடைய உள்ளான போராட்டத்தை காட்டுகிறது கோபம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறாயே அந்த கோபம் தான் இப்படி வெளிப்படுகிறது மனித உறவுகளிலெல்லாம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாய் தட் ஆங்கர் Because you are rebelling against God is inside and it is shown on the outside in all your relationships. Manida varavulilellam velippadugirathu. Kovathodu pogurar. Damascus-il ulla kristavargalai pidithu alikka vendum endru solli pogurar. Kiruvai vittiduma. Nee avarku rodhamaga pogalam. Avaraye alikkum vannamaga nee vagai thedalam. Alikka mudiyadhu. ஆனா அவர் கிருபை விட்டுடுமா உன்ன தமஸ்குவிலே நடு ரோட்டில் சந்திக்கிறார் கீழே விழுகிறார் தெரிஞ்சு போச்சு இப்போ யார் என்று தம்மை சந்திப்பது யார் என்று தெரிந்து விட்டது ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறார் முன்பின் தெரியாதவர் யார் என்று அடையாளம் தெரியாதவர் எப்படி ஐயா ஆண்டவரே என்று சொல்ல முடியும் அவர் சொல்லிவிட்டார் அல்லவா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் லார்ட் ஆல்ரெடி ஹஸ் டோல்ட் ஹிம் ஹூ ஹி வாஸ் ஐ அம் ஜீசஸ் ஆஃப் நாசரேத் ஹூம் யூ ஆர் பெர்சிக்யூட்டிங் லார்ட் வாட் டு யூ வாண்ட் மீ டு டு லார்ட் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அதுதான் முழுவதும் ஒப்பு கொடுத்தலுக்கு அடையாளம் தம்பி இந்த நூல் கண்டு திருப்பி அதை போட முடியாது சின்ன பின்னம் ஆகிவிட்டது என் வாழ்க்கை ஆனால் அந்த துண்டுகளை எல்லாம் உடைந்து போன அந்த பீங்கான் துண்டுகளை எல்லாம் அந்த சிக்கலான நூலையும் கூட கொண்டு வந்த அவர் கையில கூட பிரிங் அப் ஆல் தோஸ் புரோக்கன் ஃபிராக்மெண்ட்ஸ் பீசஸ் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் பிரிங் தம் டு ஜீசஸ் அவர் என்றே கொண்டு வா அவர் கையில கொடுத்து விடு அதை எப்படி அவர் செய்வார் என்ன செய்வார் நீ அவருக்கு ஆலோசனை கொடுக்க வேணாம் சும்மா அங்க நின்றுகிட்டு ஆண்டவர் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அதை செய்யாத முழுவதும் அவர் கையில கொடுத்துட்டு நீர் என்ன சொல்லுகிறீரோ நான் அதை செய்கிறேன் என்று சொல்லு செய்வாயா செய்வாயா அதை ஒன்றுதான் கிருபை எதிர்பார்க்கிறது கிருபை உன்னை பற்றி பிடித்த கிருபை பின்தொடர்ந்து வந்த கிருபை உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் செய்தார் அவர் வழியிலே நடக்க ஆரம்பித்தார் எளிதாக இருந்ததா இல்லை அவருடைய எழுத்துக்களிலே நிருபங்களிலே பார்க்கும் பொழுது எத்தனை ஏமாற்றங்கள் கதவுகள் அடைக்கப்பட்டன எதிர்ப்புகள் உயிருக்கே ஆபத்து இது போதாதென்று உடலிலே வேறு ஒரு வியாதி சரீரத்திலே முள் என்று சொல்லப்படுகிறது இட்ஸ் மென்ஷன்ட் அஸ் எ தார்ன் இன் தி ஃப்ளெஷ் It's not anything spiritual. It's not anything moral. It's not even a little demon persecuting him, as some Bible teachers would say. சில வேத அறிஞர்கள் சொல்கிறபடி குட்டி சாத்தான் அல்ல அது உடலிலே கொடுக்கப்பட்ட ஒரு வேதனை குத்துகிற முள் என்னவா இருக்கலாம் ஆஸ்துமாவா அல்லது அடிக்கடி வருகிற ஒரு வயிற்றுக்கோளாரா அல்லது வேறு ஏதாவது ஒரு நோயா ஏதோ ஒன்று ஆண்டவரே சுகப்படுத்தும் என்று கேட்டார் எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின் வந்தேனே சுகப்படுத்த மாட்டீரா ஐ லெஃப்ட் எவ்ரிதிங் அண்ட் ஃபாலோட் யூ வில் யூ நாட் ஹீல் மீ காட்ஸ் ஆன்சர் வாஸ் கடவுளுடைய பதில் என்ன என் கிருபை உனக்கு போதும் என் பலம் உன் பலவீனத்திலே விளங்கும் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ மை ஸ்ட்ரென்த் வில் பி மேட் பெர்ஃபெக்ட் இன் யுவர் வீக்னஸ் அதுதான் பதில் ஆண்டவர் கொடுத்த பதில் சரி அந்த பலவீனத்தை சுமந்து கொண்டு கிருபையை பெற்றவராய் அந்த பலவீனத்திலும் கிருபையை பெற்றவராய் முன்னேறி செல்கிறார் எவ்வளவு பெரிய சாதனைகள் நற்செய்தி சென்றிராத இடங்களிலே சென்று நற்செய்தியை அறிவித்து அர்ப்பணி செய்து சபைகளை உருவாக்குகிறார்
எல்லாம் சாதகமாக அமைந்ததனால் அல்ல பாதகமான சூழ்நிலைகளிலும் ஊழியத்தை செய்து சபைகளை உருவாக்கினார் என் அருமையான சகோதரனே சகோதரியே ஊழிய பாதையில் செல்லும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு தருவார் செழிப்பை தருவார் சுகத்தை தருவார் என்று எதிர்பாராதே சுகத்தையும் செழிப்பையும் மட்டும் போதிக்கும் போதனைகள் இன்றைக்கு தொலைக்காட்சியிலானாலும் சரி பெரிய அலங்கரிக்கப்பட்ட மேடைகளினாலும் சரி வேத புரட்டு ஏனென்றால் வேதம் செழிப்பையும் சுகத்தை மட்டும் போதிக்கவில்லை வேதம் சிலுவையை பற்றி போதிக்கிறது பாடுகளை பற்றி போதிக்கிறது கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றுவதை பற்றி போதிக்கிறது சுகத்தையும் செழிப்பையும் தேடி செல்வாயானால் ஏமாற்றம் அடைவாய் நித்தியம் ஒன்று உண்டு 40 ஆண்டுகாலம் சுகம் பெற்று வாழ்ந்தால் போதுமா நித்தியத்திற்காக உன் வாழ்க்கையை நீ ஆயத்தப்படுத்த வேண்டாமா இன்னைக்குரிய கூட்டங்களிலே நித்தியத்தை பற்றிய பேச்சே கிடையாது இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் இந்த உடலில என்ன செய்தோம் என்று நியாயம் தீர்ப்பார் இதெல்லாம் கிடையாது சுகம் கொடுப்பார் செழிப்பு தருவார் என்ன வேணுமோ கேள் அவர் தருவார் இது சத்தியமே இல்லை இது சத்தியமே இல்லை இது சுவிசேஷமே அல்ல வேற என்னவாகவும் இருக்கலாம் சார் அவருக்கு அந்த சுகவீனம் நீக்கப்படவில்லை கிருபை கொடுக்கப்பட்டது ஆனாலும் இந்த பாதகமான சூழ்நிலைகளின் நடுவிலும் ஈவன் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் அட்வர்சிட்டிஸ் ஹி சர்வ்ட் ஹிஸ் காட் எஸ்டாப்லிஷ்ட் சர்ச்சஸ் செய்தார் இறுதியில சிறையில் அடைத்தார்கள் எம்ப்ரிசன்ட் பிறகு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு ஓய்வு பெற போய்விட்டாரா அப்பா இவ்வளவு நாள் சிறையில இருந்து விட்டேன் இப்ப எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் எல்லாரும் என்னுடைய அடியார்கள் எல்லாம் என்னுடைய பக்தர்கள் எல்லாம் எனக்கு கால் பிடிக்க வாங்கன்னு சொன்னாரா கால் வலிக்குது முட்டி வலிக்குது வந்து பிடித்து பாருங்கன்னு சொன்னாரா இட் கால் இஸ் ஃபாலோவர்ஸ் இஸ் டிசைபிள்ஸ் இஸ் ஃபேன்ஸ் டு கம் அண்ட் பிரஸ் ஹிஸ் நீஸ் அண்ட் ரிலீவ் ஹிஸ் பெயின் நோ He started out again on a second missionary journey. ரெண்டாவது மிஷினரி பயணம் கடைசியில் அவரை பிடித்து சிறையில் போட்டார்கள் அப்பொழுதுதான் தீமோத்தேயுவுக்கு இந்த ரெண்டாவது நிருபத்தை எழுதுகிறார் இப்ப என்ன தெளிவாயிட்டு அவருக்கு இனிமே விடுதலை இல்லை அவர் ரோம குடிமகனா இருந்தபடியினாலே சிலுவையில் அறைய மாட்டார்கள் வெளியே கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவர் தலையை ஒரு மரக்கட்டையின் மேல் வைத்து வாழினாலே தலையை வெட்டுவார்கள் They will take him outside the city, put his head on a block of wood and cut it off, behead him. Not through crucifixion but through beheading because he was a Roman citizen. இது தெரியும் அவருக்கு எவ்வளவு நாள் இருக்க போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள்ல சாக போகிறோம் சாகடிக்கப்பட போகிறோம் என்று அறிந்து கொண்டவர் என்ன சொல்லுகிறார் ஓட்டத்தை முடித்தேன் வெற்றி குரல் பாருங்கள் Look at his cry of triumph knowing that only a few days awaited his death I have fought the fight I have finished the race what a shout of triumph ஒரு தம்பி இந்த மாதிரி கூட்டங்களிலே பட்டதாரி வாலிபன் கூட்டங்களிலே கர்த்தர் பேசினார் என்ன சொன்னார் நீ வந்து என்னுடைய மிஷினரியாக போகணும்ப்பா தேவைகளை எல்லாம் பற்றி கேட்டியே ஒன்று மாதிரி ஆட்கள் வேணும் என்று கர்த்தர் பேசினான் இவன் என்ன சொன்னான் ஆண்டவரே உமக்கு தெரியாது ஒன்று நான் உமக்கு ஒரு நல்ல பிளான் தரேன் நம்மள அநேக கர்த்தருக்கு பிளான் கொடுப்போமே ஒழிய அவருடைய பிளானை பெற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா அப்படித்தானே உட்கார்ந்துட்டு இருக்கிற தப்பு ரொம்ப தப்பு அது ஓம் பிளான் அல்ல அவருடைய பிளானை வாங்கிக்கொள் ஆனால் இவன் என்ன சொன்னா நான் பிளான் வச்சிருக்கிறேன் நான் ஒரு நல்ல உத்தியோகத்திற்கு வந்துட்டேன்னு சொன்னா எத்தனை மிஷினரிமார நான் ஆதரிப்பேன் பாரு சுவாமி நீ எந்த ஸ்தாபனம் சொல்றீரோ ஐஎம்ஆ எஃப்எம்பிபியா அல்லது பிஓஎம்ஆ எதுனாலும் சரி எத்தனையோ மிஷினரிமார நான் ஆதரிப்பேன் இதான் என்னுடைய பிளான் நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே நீர் உதவி செய்யணும் உம்முடைய உதவி வேணும் எனக்கு நான் என்ன பண்ண போறேன் ஐஏஎஸ் பரீட்சைக்கு நான் அப்பியர் ஆகி ஐ வில் அப்பியர் ஃபார் ஐஏஎஸ் and I'll become an officer maybe a collector or some other officer an IAS officer then I can earn so much and support so many missionaries this is my plan he didn't bother about God's plan he was offering his plan to God appadi sollittu veedu or chinna veedu godisa veedu gramathla poi annaki ratri thoonga poitan thoonga pona அன்னைக்கு ராத்திரி அந்த வழியா வந்த ஒரு லாரி திசை மாறி
And the lorry driver ku control illama ivunude veettu suvarila modi appadiye nasukki kondu vittadu. He was living in a village house. That's where he went after the meeting. He was lying down. A lorry went astray, could not be controlled, dashed against the wall, crushed him to death. What about his plans? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, பெரிய திட்டம் போட்டுக்கொண்டு கடவுளுக்கே நான் திட்டம் போட்டு தருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் என்ன செய்வாய்? இல்லையா எனக்கெல்லாம் நடக்காது, பிரசங்க மாதிரி எல்லாம் என்ன பயப்படுத்துறீங்க? இல்லையா நடக்க கூடுமே, நடக்காதுன்னு நீ சொல்லலாமா? ஒரு நிமிஷம் போதுமே, ஒரு லாரியோ ஆட்டோ ரிக்ஷாவோ எதுவானாலும் சரி உன்னை நசுக்கி விடுமானால் உன் திட்டம் என்ன ஆகும்? கடவுளுக்கு முன்பாக நின்று என்ன பதில் சொல்லுவாய்? யோசித்து பார்ப்பாயா? வாழ்க்கையின் எல்லை கோட்டிலே, இறுதி கோட்டிலே வந்து நிற்கும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன். When you stand at the edge of life, the last limit, boundary, if you can say, I have finished the race, what a great victory! எவ்வளவு பெரிய வெற்றி அது, தம்பி தங்கச்சி. அதுக்காக தான் நான் அழைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இயேசு சுவாமிக்கு உன்னை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. சும்மா மேல்வாரியான ஆழமில்லாத ஒப்பு கொடுத்தல் அல்ல, வீண் சலசலப்பு அல்ல, வீண் ஆர்ப்பாட்டம் அல்ல, ஆர்ப்பரிப்பு அல்ல. ஆழமாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மட்டும் நான் செய்வேன், எங்கு கொண்டு செல்கிறீரோ அங்கே செல்வேன், எதை செய்ய சொல்லுகிறீரோ அதை நான் செய்வேன், இதோ என் வாழ்வு உனக்குரியது. அவிதமான ஒரு அர்ப்பணம் இந்த ராத்திரி செய்வாயா? அன்போடு அழைக்கிறேன், கர்த்தரும் அன்போடு அழைக்கிறார். கிருபையினாலே உன்னை தொடர்ந்து வந்தவர், இன்றைக்கும் நீ அழியாதபடி கிருபையினாலே உன்னை காத்துக் கொள்கிறவர். செதறிப்போன துண்டுகளை எல்லாம் எடுத்து அவர் கையிலே கொடுத்து விடு. கடந்த வாழ்க்கையின் ஏமாற்றங்கள், தோல்விகள், வீழ்ச்சிகள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் கையிலே கொடுத்து விடு. அவர் மன்னித்து சுத்திகரித்து சரிப்படுத்தி உன்னை பயன்படுத்துவார். கொடுப்பாயா? பிரார்த்தனை செய்வோம், ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் ஆழமாக பிரசன்னமாயிருக்கிறார். இது அவருடைய வேலை, தவற விட்டு விடாதே. அந்த வாலிபர் தம்பி செய்தது போல முதுகு காட்டி போவாயானால், இன்றைக்கு இரவே நித்தியத்தை நீ சந்திக்க நேரிடுமானால் எவ்வளவு பரிதாபம். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் எடுத்து பலிபீடத்தின் மேல் நான் வைத்து விடுகிறேன். என்ன, எது, எப்படி, எங்கே என்றெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை சுவாமி. நீர் சொல்லுவதே நான் செய்வேன். நீர் எங்கு போக சொல்கிறீரோ அங்கு போவேன். என்னவா இருக்க விரும்புகிறீரோ அவ்விதமாக நான் இருப்பேன். இதோ என் வாழ்க்கை முழுவதுமாய் எடுத்து கொடுத்து விடுகிறேன் என்று கொடுப்பாயா? என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே. உடைந்து போன துண்டுகளை எல்லாம் கூட உன் கரத்தில் கொடுத்து விடுகிறேன். சிக்கலான இந்த நூல் சிக்கலாவதற்கு நான் தானே காரணம். இந்த பாத்திரம் எல்லாம் உடைந்து போனதற்கு நான் தானே காரணம். என்னை மன்னித்தருளும், ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுவாயா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தம்பி தங்கச்சி, அப்படி நீ சொல்லுவாயானால் நான் ஏதோ இந்த கூட்டம் முடிந்து ஊருக்கு போவதற்கு முன்பு உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எழுந்து நிற்பாயா? எந்த இடத்திலானாலும் சரி, மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்ற எண்ணத்திற்கு அவசியமே இல்லை. யார் பார்த்தா என்ன, பார்க்காவிட்டால் என்ன? பிசாசு பார்த்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு சவாலாக தேவ தூதர்களுக்கு முன்பாக, என் ஆண்டவருக்கு முன்பாக தைரியமாய் துணிந்து என்னை முழுவதுமா இதோ நான் பலிபீடத்தில் வைக்கிறேன் என்று எழுந்து நிற்பாயா தங்கச்சி? சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, வயது முறிந்தவர்களானாலும் சரி, நடுத்தன வயதினரானாலும் சரி, எழுந்து நில்லுங்கள், நான் ஜெபிக்க போகிறேன். அதிக நேரம் காத்திருக்க மாட்டேன். எழுந்து நில்லுங்கள், ஆங்காங்கு எழுந்து நில்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்து நிற்கிறவர்களுக்காக தங்கச்சிமார், சின்ன தங்கச்சிமார், தம்பிமார், வாலிபர் தம்பிமார், தங்கச்சிமார், எழுந்து நில்லுங்கள். இந்த நாளை நீ ஒருபொழுதும் மறக்க மாட்டாய். ஆகஸ்ட் 9th, 2009 ஒரு நாளும் மறக்க மாட்டாய். உன் பைபிளில் கூட எழுதி வச்சுக்கலாம்,
இன்றைக்கு என்னை முழுவதுமா என் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்தேன். எழுந்து நில்லு, நான் ஜெபம் பண்ண போறேன். ஜெபிப்போம். நின்று கொண்டே இருங்கள். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அருமையான கனிவுள்ள பிரசன்னத்திற்காக உம்மை துதிக்கிறேன். எங்கள் நடுவில் நடமாடுகிறவரே, அசைவாடுகிறவரே, உம்மை துதிக்கிறேன். எல்லா மகிமையும் கனமும் கனமும் உமக்கே உரியது. நான் ஓரத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே, ஆனால் அந்த அருமை மக்கள் வாஞ்சையோடு வந்தவர்கள், வாஞ்சையோடு கீழ்ப்படிந்து எழுந்து நிற்கிறவர்கள், இவர்களை உம் கரத்தில் நான் தருகிறேன். அவர்களுடைய உள்ளத்தின் ஏக்கம் என்னவென்று உமக்கு தெரியும். அவருடைய வேண்டுதல் என்னவென்று உமக்கு தெரியும் சுவாமி. அவருடைய விருப்பப்படி, அவருடைய வேண்டுதலின்படி அவருடைய பாவங்களை, தவறுகளை, வீழ்ச்சிகளை எல்லாம் மன்னித்து முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளும். சிதறிப்போன துண்டுகளை எல்லாம் தருகிறார்களே, சிக்கலான நூலையும் எடுத்து கொடுக்கிறார்களே சுவாமி. நீர் சரிப்படுத்தும், ஒரு நல்வாழ்வு அமைத்து தாரும். பயனுள்ள வாழ்வுக்கு நீர் அருட்பணியாளர்களாக அழைப்பீரானால் அதையும் தெளிவாக்கும். எங்கு எடுத்து செல்லுவீரோ அங்கு எடுத்து செல்ல ஆயத்தம், எதை செய்ய சொல்கிறீரோ அதை செய்ய ஆயத்தம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. சாத்தான் எந்த பயத்தையும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வராதபடி அவனை தடுத்து நிறுத்தியருளும். அவனுடைய செயல்களை அழிக்கவே வந்தேன் என்று சொன்னவரே, அழித்தருளும். இந்த வேளையிலே அவனுடைய செயல்களை நீர் அழித்தருளும், விடுதலை தாரும். இந்த அருமையான மக்களை உம் கரத்தில் நான் தருகிறேன். உமக்குரியவர்கள், உம்முடைய சித்தத்திற்காக அவர்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஒரு நாளிலே இவர்கள் உமக்கென்று பெரிய ஊழியக்காரர்களாக அர்ப்பணியாளர்களாக மாறுவார்களானால் மகிமை, ஹல்லேலூயா, எல்லா கனமும் உமக்கே உரியது. ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. நிச்சயமாய் நீர் ஏற்றுக்கொள்கிறீர், நம்புகிறேன், உம்மை துதிக்கிறேன். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இன்றைக்கு துணிச்சலோடு எழுந்து நின்று தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்த இந்த அருமை மக்களோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.